வெப் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2026ல் நாசா டிராகன் ஃப்ளைன்னு ஒரு மிஷனை லான்ச் பண்ண போறாங்க. இந்த லான்ச் எதுக்குன்னா சனியோட நிலவான டைட்டன் நிலவை ஆராய்ச்சி பண்ணதான். இந்த டிராகன் ஃப்ளை ஸ்பேஸ் கிராஃப்ட் கிட்டத்தட்ட 8 வருஷம் பயணத்துக்கு அப்புறம் அது டைட்டன் நிலவை ரீச் பண்ணும். அங்கே போய் மனிதன் வாழ தக்க சூழ்நிலை இருக்கா, ஏற்கனவே அங்கே உயிர்கள் இருக்கா அப்படின்ற எல்லாத்தையும் அந்த டிராகன் ஃப்ளை ஆராய்ச்சி பண்ணும். அப்படி பண்ணுற ஆராய்ச்சி மூலயமா ஒருவேளை உயிர்கள் வாழுது அல்லது மனிதன் அங்கே வாழ முடியுமா அப்படின்றது கன்ஃபார்ம் ஆச்சுன்னா எந்த மாதிரியான பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளணும், மனிதன் அங்கே எப்படி வாழ்வான் அப்படின்ற எல்லா விஷயத்துக்கும் இந்த ஒரு வீடியோ வழியாக பார்க்க போகிறோம். வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர் பயணமும் உணவும். டைட்டன் நிலவுக்கு மனிதனை அனுப்பணும் அப்படின்னா முதல்ல 8 ஆண்டு தொடர் பயணத்துக்கு அந்த மனுஷனை தயார்படுத்தணும். சாதாரணமாக 2 முதல் 7 மணி நேர பயணத்துக்கே மனிதனோட உடல் பாதிப்படையும். 8 ஆண்டு தொடர் பயணம் உடல் உபாதை மற்றும் 8 ஆண்டுக்கு தேவையான உணவு விஞ்ஞானிகளுக்கு மத்தியில் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். எப்படி அந்த 8 ஆண்டு பயணத்தை அந்த மனிதனை உயிரோடவும் பசி இல்லாமையும் அங்கே கூட்டிகிட்டு போக முடியும் அப்படின்ற ஆராய்ச்சி ரொம்பவே சவாலான விஷயமா இருக்கும் விஞ்ஞானிகளுக்கு மத்தியில். எரிபொருள். டைட்டன் அளவுக்கு போக 8 ஆண்டு ஆகுமன்ற நிலையில் அந்த 8 ஆண்டிற்கு தேவையான எரிபொருள் எப்படி தீராமல் அங்கே போய் சேரணும் என்ற ஒரு சவால், ஒரு கடினமான விஷயம்தான் விஞ்ஞானிகளுக்கு மத்தியில். இந்த ஒரு விஷயத்தை கியூரிஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் தேவைப்படும், நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றது ஃபியூச்சர் மிஷனில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவால் இந்த எரிபொருளை பொறுத்த வரைக்கும். சனி கிரகத்தின் கிராவிட்டி. மேலே சொன்ன இந்த 2 விஷயங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடித்தா இந்த டைட்டன் நிலவை சேருவதற்கு முன்னாடி சனி கிரகத்தோட கிராவிட்டியை நாம் சமாளிக்கணும். சனி கிரகத்துக்கும் டைட்டன் நிலவுக்கும் கிட்டத்தட்ட 1,22,00,000 கிலோமீட்டர் மட்டும்தான் இருக்கு. சனி கிரகத்தோட கிராவிட்டி அதிக அளவில் இந்த டைட்டன் நிலவு மீது ஆக்ட் ஆகும். இந்த சனி கிரகத்தோட கிராவிட்டியை நம்ம ஸ்பேஸ் கிராஃப்ட், அந்த ஸ்பேஸ் கிராஃப்டுக்குள்ளே போகிற இந்த மனிதர்கள் எப்படி தாக்கு பிடிக்கிறது அப்படின்றது ஒரு மிக சவாலான விஷயம். இந்த விஷயத்தை எப்படி விஞ்ஞானிகள் கியூரிஃபை பண்ண போகிறாங்க அப்படின்ற விஷயமும் தெரியலை. டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். டைட்டன் நிலவோட சராசரி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் -179.5 டிகிரி செல்சியஸ். இதோட ப்ரெஷர் 1.45 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். அதாவது ப்ரெஷர் நம்முடைய பூமியில் இருக்கிற கடலில் 5 மீட்டர்லேருந்து 10 மீட்டர் ஆழத்துக்குள்ள எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கோ அதே அளவான ப்ரெஷர் தான் இதோட சர்ஃபேஸில் இருக்கும். இந்த ப்ரெஷரை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் ஷூட்டெல்லாம் தேவையில்லை. சாதாரணமான ப்ரெஷர் தான் மனிதனோட உடல் தாங்கிக் கொள்ளும். ஆனால் இதோட டெம்பரேச்சர் தான் கொஞ்சம் கவலைக்கிடமான விஷயம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் உள்ள தூரத்தை போல கிட்டத்தட்ட 9.54 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சூரிய ஒளி இதில் ரொம்பவே கம்மியாக இருக்கும். இந்த கம்மியான அளவான சூரிய ஒளியால் தான் இந்த அளவுக்கு கம்மியான டெம்பரேச்சர் அங்கே நிலவுது. இந்த ப்ரெஷருக்கும் டெம்பரேச்சருக்கும் ஏற்ற சூட் எப்படி தயாரிக்க போகிறாங்க, நாம் எப்படி இந்த டெம்பரேச்சரில் நம்ம ஸ்பேஸ் கிராஃப்டை கீழே தரையிறக்க போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சவாலான விஷயமா இருக்குது விஞ்ஞானிகளுக்கு மத்தியில். வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். இந்த டைட்டன் நிலவு முழுவதும் மீத்தேன் அண்ட் ஈத்தேன் லிக்விட் ஃபார்மில் இருக்குது. ஸோ குடிக்க சுத்தமாக தண்ணீரே கிடையாது. இதோட வளிமண்டலத்தில் 95% நைட்ரஜன், 3% மீத்தேன் கேசியஸ் ஸ்டேட்டில், 0.3% ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது. மீதி எல்லா கேஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரேஸ் அமௌண்ட்டில் தான் இருக்குது. நம்ம சுவாசிக்க தேவையான ஆக்சிஜன் சுத்தமாக நேரடியாக இங்கே கிடையாது, ஆனால் அங்கே அந்த பிளான்ட்டை வச்சு உருவாக்க முடியும். ஸோ எப்போவுமே ஆக்சிஜன் சிலிண்டர் முதுகுலேயும் வாட்டர் பாட்டில் பேக்லேயும் வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு டைட்டன் நிலவில் நம்மளால் உயிர் வாழவே முடியும். இந்த நிலவில் உயிர்கள் இருப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்குது, ஆனால் மனுஷன் அங்கே போய் வாழ முடியுமா அப்படின்னு பார்த்தா நிறைய சவால்கள் நம்ம கண்ணுதிரில் இருக்குது. ஸோ இதையெல்லாம் எப்படி கடந்து வராங்க, எப்படி அங்கே மனிதனை கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற அணுக போகிற விஷயம் ரொம்பவே பிரமிப்பூட்டுற சவால்களாக தான் இருக்கும். அது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். நல்லா இருக்கிற பூமியை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணால் நிறைய சவால்களை எதிர்கொண்டு தான் ஆகணும். ஸோ நம்ம வேறு கிரகத்துக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக நாம் இருக்கிற பூமியை ஒழுங்காக பாதுகாக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய தாழ்மையான கருத்தாக இருக்குது. ஸோ நம்ம பூமி தாயை ஒழுங்காக பார்த்துப்போம். வேறு கிரகத்துக்கு போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான டெக்னாலஜியை நாம் வளர்த்துப்போம். இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள நன்றி.
இந்த டைட்டன் நிலவை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ ஃபுல்லாக அதை பற்றியே போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஐ கார்டில் லிங்க் தரேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ டைம் இருக்கிறவங்க செக் பண்ணி பார்த்துங்க. அதில் வாழ்கிற உயிர்கள் ரொம்பவே ஸ்பெஷலான விஷயம். ஸோ அதை பற்றின வீடியோ கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நன்றி.